இஸ்லாம் என்ன சொல்லுது? ரசூலுல்லாஹ்ட்ட வந்து ஒரு சஹாபி சொல்லுகிற நேரம், யா ரசூலுல்லாஹ், ஷாம் நாட்டில் உங்க கால் அவங்க காலில் விழுகிறாங்க, காலில் விழுவதற்கு நீங்கள் தான் அருகதியானவர் யா ரசூலுல்லாஹ், உங்க காலில் ஒரே ஒரு வாட்டி விழட்டுமா யா ரசூலுல்லாஹ்? கேட்கிற நேரம் என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? விழக்கூடாது என்று சொல்லிட்டு அப்படியும் விழ வேண்டுமாக இருந்தா, விழுவதாக இருந்தா, ஒரு பெண், ஒரு மனைவி கணவனின் காலில் தான் விழ வேண்டும். ஆனா அல்லாஹ் அதை அனுமதிக்கவில்லை. இஸ்லாம் எங்க என்ன சொல்லுது? ஒரு குடும்ப அமர்களத்துக்கு என்ன சொல்லுது? ஏன் இவ்வளவு டிவோர்ஸ், ஏன் இவ்வளவு தலாக், ஏன் இவ்வளவு பிரச்சனை? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு பெண் குயினா இருக்கு, ராணி மாதிரி இருக்கணும்டா, மாப்பிள்ள ராஜா மாதிரி ட்ரீட் பண்ணப்படணும். மாப்பிள்ளைய கொண்டு போய் ராஜா மாதிரி ஒரு பெண்ணு பார்த்தால் நிச்சயமா அந்த ஆம்பளை ராணி மாதிரி பார்ப்பான். இது சைக்காலஜி. எதை கொடுக்குறீங்களோ அது கிடைக்கும். அல்லாஹ்வுடைய மார்க்கம் அப்படி வைத்தது. நஃபஹாண்ட உடன்படிக்கை நிக்காவுடைய மஜ்லிஸ்ல நஃபஹா சைன் பண்ணி ஒரு மாப்பிள்ளை என்ன சொன்னார்? வாப்பாவை பார்த்துட்டு என்ன சொன்னார்? ஏன் அந்த இடத்துல பெண் வரல? நிக்காவுடைய மஜ்லிஸ்ல ஏன் பெண் வரல? ஏன் மாமா வந்தார்? பெண்ட வாப்பா வந்தார். ஏன் வந்தார்? பொம்பளைய நீங்க ஏமாத்திருவீங்க, ஆம்பளைக்கு ஆம்பளைதான் ஒப்பந்தத்துக்கு வரணும். வந்தா என்ன சொன்னார்? நீங்க எப்படி பாத்தீங்களோ கண் கலங்காம உங்க பிள்ளைய நான் பார்க்க போறேன், நீங்க எப்படி சாப்பாடு போட்டீங்களோ உங்க பிள்ளைக்கு நான் சாப்பாடு கொடுக்க போறேன். அருமையான சபை, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன உடன்படிக்கை சைன் வை சொல்லி கொடுத்த மார்க்கம் எல்லாம் காத்து போச்சு. பறக்கு பெரிய ஃபங்க்ஷன் எடுத்தார்கள் அமர்களும், அவர் மந்திரியாம், அவர் பெரிய ஆளாம், ஆடினார்கள் பாடினார்கள். புள்ளிக்கு தெரியாது நான் எவ்வளவு அடங்கணும் என்று, மாப்பிள்ளை யார் என்று தெரியாது. இந்த பாடம் தெரியாட்டி என்ன திருமணம்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்தியாவுடைய திரைப்படங்களும் நாடகங்களும் எதை சொல்லி கொடுத்தது தெரியுமா? ஆணும் பெண்ணும் சமன், எங்களுக்கும் ஒரு ஆன்மா இருக்கிறது, நாங்களும் அவர்களும் சமன், பெண்களுக்கு ஆன்மா இல்லை என்று சொல்லவில்லை. முடிவெடுப்பது யார்? அமெரிக்காவில் யார் முடிவெடுப்பது என்று தெரியல. நானும் எடுப்பேன், நீனும் எடுப்பாய், நீ மால்டீவ்ஸ், நான் மலேசியா, ரெண்டு பேரும் ரெண்டு பக்கம். இதுதான் அமெரிக்காவுடைய ஃபேமிலி லைஃப். முடிவெடுப்பது ஆண். அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா. இந்த மீடியாக்கள், இந்த படங்கள் உங்க புள்ளட்ட ஒவ்வொரு நாளும் குடும்ப கதை தானே வாப்பா, அதுல என்ன தப்பு இருக்குது? குடும்ப கதை தான். உங்களுக்கு அறியாம ஷைத்தான் உங்கள்ட்ட விபச்சாரத்தை சர்வசாதாரணமாக்கின. அந்த கதையில யாரு கைப்பிடிச்சு நடந்தது? யாரு கைப்பிடிச்சு நடந்தது? காலியில ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை, இந்த வீட்டு ஆம்பளை அந்த வீட்டு பொம்பளை கைப்பிடிச்சு நடந்தா நீங்க பார்த்துட்டு இருப்பீங்களா? ஓ மகன் அங்க பாருங்களேன், ரெண்டு பேரும் நடந்து போறாங்க. விபச்சாரம், அசிங்கம். படத்துல கைப்பிடிச்சு நடந்ததெல்லாம் அவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவியா, கணவன் மனைவியா. விபச்சாரத்தை பார்த்து விட்டு என்ன சொன்னாங்க? குடும்ப கதை தானே. இதுல என்ன பிழை இருக்குது? ஷைத்தான் உங்களை மயக்கி விட்டான். இன்னஹூலக்கும் அதுவும் முபீன். அவன் உங்களுக்கு பகிரங்க எதிரி, அவன் உங்களுக்கு பகிரங்க எதிரி, ஷைத்தானியத். அவர்கள் உங்களுக்கு நல்வழி சொல்ல இயலாது. படத்தில் பெரிய புரட்சி உண்டாக்க போறாங்களாம், பெரிய புரட்சி. இந்தியாவில் ஒரு சிங்கிள் புரட்சி, எவனாவது ஒருத்தன் ஆக்சிடென்ட் ஆனா அதை பார்க்கறதுக்கு ஆள் இல்லை. எல்லா படத்திலையும் வீரர் பாஞ்சு காப்பாத்துறாராம், பாஞ்சு உதவி செய்யறாராம். சுபஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய கலாமை படித்த ஒரே ஒரு மனிதன் அவன் போய் ரோட்ல ஒருத்த விழுந்திருந்தான், யார் எவரண்டு பார்க்காம அவனுடைய மேல ரத்தத்தை சுமந்து கொண்டு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போறானே, இது அல்லாஹ்வுடைய கலாம் உருவாக்குற மனிதர்கள். இவ்வளவு உணர்வு பூர்வமாக கதாநாயகம் பாஞ்சு அடிக்கிறது, கள்ளத்தனத்தை இல்லாமலாக்குறது, அதை இல்லாமலாக்குறது, எல்லாத்தையும் இல்லாமலாக்கினார்களே. இந்தியாவுடைய ஒரு வீதியிலாவது அது நடந்ததா? சொல்லுவார்கள் நிறைய, இந்தியாவுக்கு போற நிறைய சொல்லுவார்கள் அப்படி இப்படி இப்படி இப்படி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த படங்கள் சைத்தானியத்தால் ஒரு போதும் நன்மை செய்ய முடியாது. ஷைத்தான்களால் ஒருபோதும் நன்மை செய்ய முடியாது. இன்னஹூலக்கும் அதுவும் முபீன். அவன் உங்களுக்கு பகிரங்க எதிரி. பகிரங்க எதிரியை பக்கத்தில் கொண்டு வந்து வீட்டில் வைத்து விட்டு அவனோட சாப்பாடு சாப்பிடுகிறோம் என்று சொன்னால் எங்களுடைய பிள்ளைகள் நாளை விபச்சாரம் செய்துவிடும். சர்வசாதாரணம். உடைய ஃபைனல் அட்டெம்ப்ட், ஃபைனல் டார்கெட், விபச்சாரத்தை முடித்தால் கதை முடிந்து விட்டது. அவருடைய டார்கெட் முடிச்சு அந்த மனுஷனை முடிச்சிட்டான். ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் எங்க கொண்டு போய் என்ன கொண்டு வந்தான்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன், கவனமாக நீங்கள் இந்த விஷயத்தில் மிகவும் அக்கறையோடு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு சொல்கிறேன். இது சாதாரண மேட்டர் அல்ல. இந்த உம்மத்தில் நடக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் தைரியமாக எலும்பு நில்லுங்க. இன்ஷா அல்லாஹ் என்ன நடக்க போகுது? கூட கூட போனா
தூள் நிக்கிறவரே கொல்ல போறாரு. ஒரு காலமும் கண்ணை கொண்டு வந்து வைத்தாலும் ரப்புல் இஸ்ஸத் எழுதின நேரம் தான், 1000 பேரும் சேரலாம்.